இந்த குழந்தைய கையில வச்சிருந்தா மாமாவுக்கு எப்படியாவது பாசம் வரும். நம்ம கிட்ட வந்து ஒட்டுவாருன்னு நினைச்சா திரும்ப திரும்ப என்ன முயற்சி பண்ணாலும் அது நடக்க மாட்டேங்குதே. அது எப்படியாவது நடக்கணும். குழந்தை மேல பாசம் வந்தாதான் நாம அவரோட ஐக்கியமாக முடியும். என்ன பண்றது? ஓய் செல்லக்குட்டி இங்க பாருங்க. போட்டோல பார்த்தா ஏன் கண்ணே பற்றும் போல இருக்கு. உன் அம்மா கிட்ட இருந்து உன்னை பிரிச்சிட்டேன்னு தப்பா நினைக்காத. உனக்கு நானும் அம்மாதான். உன்னை வச்சுதான் உன் அப்பாவோட நான் சேர்ந்து வாழணும். அதுக்காக தான் உன்னை உன் அம்மா கிட்ட இருந்து நான் பிரிச்சேன். சரியா? கூடிய சீக்கிரமே நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்துடலாம். சரியா? அப்போ உன் அப்பாவும் சரி உன் அம்மாவும் சரி உன் பக்கத்திலேயே இருப்பாங்க. ஓகே? மாமா நான் உங்க பையனோட போட்டோ அனுப்பியிருக்கேன். அவன் அப்படியே உங்களை உரிச்சு வச்சு பிறந்திருக்கான். நீங்க ஸ்கிரீன் சேவரா இந்த போட்டோ வச்சுக்கோங்க. எப்போ உங்க மொபைல் ஆன் பண்ணாலும் உங்க பையனோட முகம்தான் உங்களுக்கு தெரியணும். அதை பார்த்ததுமே அவனை பெத்து கொடுத்தது நம்ம ஸ்வேதா தானேன்னு என் முகம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். புரியுதா? அடுத்தது போட்டு முன்னாடி விட்டு பாரு. இரு 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 அவசரப்படாத. மாத்தி மாத்தி வச்சுட்ட போற. ஆன்லைன் கிளாஸ் போனா போறது கிடையாது. இது மட்டும் போதும். போ. சரிப்பா, நாளைக்கு தங்கச்சி பாப்பாக்கு பேர் வைக்கிறீங்க தானப்பா? ஆமாம். அப்ப தம்பி பாப்பாக்கு எப்பப்பா பேர் வைப்போம்? ஏன்பா? அது உன் தம்பி பாப்பாவா? அந்த பாப்பாக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லியிருக்கல. தேவையில்லாம அதையே சொல்லிட்டு இருக்க பாரு. ஒரு விஷயத்த ஒரு வாட்டி தான் சொல்லுவேன். மறுபடியும் அதே சொல்லிட்டு இருந்தா அப்பாவுக்கு கோவந்துடும் சொல்லிட்டேன். ஒரு வாட்டி சொன்னா நல்ல பொண்ணா புரிஞ்சுக்கணும். அது மாமா, நான் உங்க பையனோட போட்டோ அனுப்பியிருக்கேன். அவன் அப்படியே உங்களை உரிச்சு வச்சு பிறந்திருக்கான். நீங்க ஸ்கிரீன் சேவரா இந்த போட்டோ வச்சுக்கோங்க. எப்போ உங்க மொபைல் ஆன் பண்ணாலும் உங்க பையனோட முகம்தான் உங்களுக்கு தெரியணும். அதை பார்த்ததுமே அவரை பெத்து கொடுத்தது நம்ம ஸ்வேதா தானேன்னு என் முகம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். புரியுதா? அப்பா எங்க போறீங்க? நான் சொன்னல சில பேர்லாம் ஒரு விஷயத்த ஒரு தடவை உங்களுக்கு சொன்னா புரியாது. சொல்ற விதத்துல சொன்னாதான் புரியும். ஸ்வேதா! ஏய் ஸ்வேதா! அப்பா என்னாச்சுப்பா? நீ இப்ப இங்க பின்னாடி வந்த யார் கிட்ட இங்க வந்த? நீ இங்க வரக்கூடாதுன்னு சொன்னல உன்ன. எதுக்கா வந்தப்போ? அப்பா பாப்பா அழுதுப்பா, பாத்துட்டே இருக்கீங்க. இரு இரு நான் போய் தூக்குறேன். அது விடு விடு. குழந்தை குழந்தை கழுத்து சரியா நிக்கல. அது தெரியாம தூக்கூடாது. அப்புறம் கழுத்து தாயிடும். நானே பாத்தீங்களா மாமா, குழந்தை முழுக்க முழுக்க உங்க சாயல்னு சொன்னது கரெக்ட் தானே?
மாமா ஒரு விஷயம் கவனிச்சிங்களா குழந்தை உங்க கைக்கு வந்த மறு நிமிஷமே அழுகை நிறுத்திடுறான் ஆனா மறுபடியும் நீங்க பெட்ல போட்டா அழ ஆரம்பிச்சிடுறான் உங்க கைக்கு வந்ததும் மறுபடியும் அழுகை நிறுத்திடுறான் இதில இருந்து என்ன மாமா தெரியுது ஒரு குழந்தை தன்னோட அப்பா கைக்கு வந்ததும் அழுகை நிப்பாட்டிறது கண் கூட தெரியுது பாருங்களே உங்க கைப்பட்ட சுகத்துல அவன் ஒரே செகண்ட்ல தூங்கிட்டான் பாத்தீங்களா தொப்புள் கொடி உறவுங்கிறது தாய்க்கு மட்டும் இல்ல மாமா தகப்பனுக்கும் அதுல பங்கு இருக்கு ஏனா அந்த குழந்தை வயித்துல உண்டான நாள்ல இருந்து யார் அம்மா யார் அப்பான்னு நல்லா உணர்ந்து தான் இந்த பூமிக்கு வந்திருக்கு எத்தனை நாள் உங்க குரலை என் பக்கத்துல இருந்து கேட்டிருக்கும் அதனால தான் பெத்த தகப்பனோட கைப்பட்டதும் அவ அழுகை நிப்பாட்டி தூங்கவும் ஆரம்பிச்சிட்டான் தவளையாடு கட்டறவெல்லாம் குழந்தைகிட்ட வச்சுக்கோ ம் வேங்கிட்ட வேண்டாம் மாமா நீங்க எனக்கு வேணுங்கற ஆசையோட வாழ்றவனா எத்தனை முறை நீங்க சொன்னாலும் நான் வேண்டானு விலகி நிக்க மாட்டேன் அதனால முடியாது இப்போ என் ரூம் வரைக்கும் உங்களை வர வச்சிருக்கேன் இன்னும் கொஞ்ச நாள் தான் நான் எதிர்பார்த்த எல்லாமே நடக்கும் உங்க கனவுலயும் நினைவுலயும் நானும் உங்க மகனும் வந்துகிட்டே இருப்போம் இதுல எந்த மாற்றமும் இருக்கவே இருக்காது மாமா கண்ணா உங்க அப்பா கண்டிப்பா அவர் வாயால பேர் சூட்ட போறாரு அதுக்கான முன்னோட்டம் தான் இது அழக்கூடாது அழக்கூடாதுடா அழாத தங்கோ அழாத சரி சரி ஏண்டா அழற அழக்கூடாதுடா தங்கோ மாமா நான் உங்க பையனோட போட்டோ அனுப்பிருக்கேன் அவன் அப்படியே உங்களை உரிச்சு வச்சு பிறந்திருக்கான் நீங்க ஸ்கிரீன் சேவரா இந்த போட்டோ வச்சுக்கோங்க எப்போ உங்க மொபைல் ஆன் பண்ணாலும் உங்க பையனோட முகம்தான் உங்களுக்கு தெரியணும் அதை பார்த்ததுமே அவனை பெத்து கொடுத்தது நம்ம ஸ்வேதா தானின்னு ஏன் முகம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும் புரியுதா கைக்கு வந்த மறு நிமிஷமே அழுகை நிறுத்திடுறான் ஆனா மறுபடியும் நீங்க பெட்ல போட்டா அழ ஆரம்பிச்சிடுறான் உங்க கைக்கு வந்ததும் மறுபடியும் அழுகை நிறுத்திடுறான் இதுல இருந்து என்ன மாமா தெரியுது ஒரு குழந்தை தன்னோட அப்பா கைக்கு வந்ததும் அழுகை நிப்பாட்டிறது கண் கூட தெரியுது பாருங்களே உங்க கைப்பட்ட சுகத்துல அவன் ஒரே செகண்ட்ல தூங்கிட்டான் பாத்தீங்களா இருக்குற மாதிரியே குழந்தைக்கோ வலது மார்பல மச்சம் இருக்குனே ஆ பாருனே மாமா அதான் உங்க அப்பா என் கனவுல வந்து ஸ்வேதா நான் உண்மையான மருமகளா நினைக்கிறது உன்னை மட்டும்தான் அதனால இந்த குடும்பத்தோட ஆண் வாரிசா உன் வயித்துல இருந்து நான் பொறுக்க போறேன் அது உனக்கு சம்மதமான என்கிட்ட கேட்டார் ஸ்வேதா பயங்கரமான நடக்கக்காரே
இந்த குழந்தைய வச்சு இமோஷனல் பிளாக்மெயில் பண்ண நினைக்கிறா. குழந்தைய கட்டி பக்கம் இழுக்க பார்க்கறா. இதெல்லாம் தெரிஞ்சோ என் மனசு ஏன் அந்த குழந்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்க. शुक्लां भरदरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं शरणवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये यस्वत्रोत्र वक्त्रात्याः वार्षद्याः वर्षदं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्षेणं तमाश्रये ॐ एकदण्डाय विद्महे वक्रदण्डाय धीमहि धन्नो धन्ति प्रचोदयात् ॐ विनायकाय नमः ॐ विघ्नराजाय नमः ॐ गौरीपुत्राय नमः ॐ गणेश्वराय नमः ॐ स्कन्दाग्रजाय नमः ॐ अव्ययाय नमः ॐ भूधाय नमः ॐ दक्षाय नमः ॐ अध्यक्षाय नमः विनायकाय नमः குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கீள் பொன்மகள் பொன்மகள் நாமதேயஸ்ய ஓம் மாணிப்பிரதாய நமஹ ஓம் அவியாய நமஹ ஓம் சர்வசித்தி பிரதாய நமஹ ஓம் இந்தாங்க மாலையை மாத்திக்கோங்க ஓம் சர்வதனயாய நமஹ ஓம் சர்வரி பிரியாய நமஹ சதமானம் பவதி சதா யத் புருஷத் சதேந்திரியே ஆயுட்சேபேந்திரியே பிரதிதிஷ்டதி தீர்காயுஷ்மான் பவ தீர்க்க சுமங்களி பவ சர்வாபிஷ சித்திரஸ்து சகல ஐஸ்வர்ய அபிவிருத்தி ரஸ்து மனோரஞ்சிதாவள சித்திரஸ்து நான் சொல்ற மந்திரத்தை நன்ன திருப்பி சொல்லுங்க வக்ரதுண்ட மகாகாய கோடி சூரிய சமப்ரபா சாமி ஒரே ஒரு நிமிஷம் பூஜை நிறுத்துங்களேன் ஏய் ஸ்வேதா ஏ கார்த்திக் கொஞ்சம் அமைதியா இரு நான் சபையில அத்தனை பேர் மத்தியில பேசியே ஆகணும் ஏய் இப்ப ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு விட போறியா இல்லையா ஏய் டிஎன்ஏ ரிசல்ட்ல என்ன வந்திருக்கடா ஆ என்ன வந்திருக்க அதுக்கு அப்புறமும் என்ன அடக்கி ஒடுக்கி வைக்க பாக்குறீங்களோ இப்போ இந்த நிமிஷம் என்னால எங்க போலீஸ வர வைக்க முடியும் என்ன பேசறதுக்கு இப்ப விடுவியா மாட்டியா சபையில இருக்கிற எல்லாருக்குமே வணக்கம் நானும் முத்தர்ச மாமாவோட பொண்டாட்டி தான் எனக்கு பிறந்ததும் அவரோட குழந்தை தான் அப்படி இருக்கும்போது பேர் சூட்டு விழாவை வெண்ணிலாவுக்கு பிறந்த குழந்தைக்கு மட்டும் பண்ணா என்ன அர்த்தம் இதோ என்கிட்ட இருக்க இந்த ஆண் குழந்தை இவனுக்கும் சேர்த்துதா இந்த பேர் சூட்டு விழாவை பண்ணணும் ஏமா எப்ப பார்த்தாலும் தகராறு பண்றது உனக்கு வேலையா வாங்கயா வாங்க எடுத்த உடனே கண்ணு மூடிக்கிட்டு அவங்க சார்பா பேசிடுவீங்களே நினைச்ச சரி ஓகே என்கிட்ட என்ன நியாயம் இல்லன்னு நீங்க இப்படி பேசுறீங்க எது நியாயமோ அத தான் நான் இந்த சபையில பேசிக்கிட்டு இருக்கேன் இங்க பாருங்க ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க வெண்ணிலா முத்தர்ச மாமாவுக்கு வலது பக்கம் உட்கார்ந்தா நான் அவருக்கு இடது பக்கம் உட்காரணும் வெண்ணிலாவோட குழந்தை முத்தர்ச மாமாவோட வலது கால் தொடையில உட்கார்ந்தா ஏன் குழந்தை இன்னொரு கால் தொடையில உட்காரணும் எது பண்ணாலும் ஒரே நேரத்துல ரெண்டு குழந்தைகளுக்கு சேர்த்து தான் பண்ணணும் ரெண்டு பேருக்குமே பேர் வச்சு தொட்டில ஒண்ணா போட்டாகணும் அப்படியெல்லாம் எதுவும் நடக்கல இந்த பேர் சூட்டும் விழாவை நல்லபடியா நடக்க நான் விட மாட்டேன் இருங்கோ எந்திருக்காதீங்க ஆரம்பிச்சிட்டேன் உன் வேலையை
ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது ஊரே ஒண்ணா கூடி வந்திருக்கும் போது நாடக அடி மறுபடியும் பிரச்சனை பண்றியா? என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நீ நினைச்சது நடக்காது. இவ என் பொண்ணு, என் குழந்தைக்கு மட்டும்தான் இந்த விசேஷம். அந்த குழந்தைக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அதனால உன்னால ஒன்றும் பண்ண முடியாது. உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கோ. என்னப்பா இது? இப்படி பேசினா என்ன அர்த்தம்? இப்போ நீங்களே சொல்லுங்க, இவர் சொல்றதுல ஏதாவது நியாயம் தெரியுதா உங்களுக்கு? இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? ஊர்க்காரங்க எல்லாரும் பேசுங்களே ப்ளீஸ். உத்தர்சே, நீங்க சொல்றது கொஞ்சம் கூட நியாயம் இல்லாம தான் இருக்கு. ஏனா ரெண்டு குழந்தைகளும் உங்களுக்கு பிறந்ததுன்னு தான் ஸ்வேதா சொல்லுது. அப்படி இருக்கும்போது ஒரு கண்ணல சுண்ணாம்பையும் ஒரு கண்ணல வெண்ணையும் வைக்கிறது எந்த வகையில் நியாயம்? எல்லாரும் தெளிவா கேட்டுக்கோங்க, சும்மா ஒன்னு சொல்லல. டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து அறிவியல் முறைப்படி இவர்தான் அப்பான்னு நிரூபிச்சு நான் சொல்றேன், புரியுதா? இத பாருங்க, அறிவியல் மூலமா நீங்க நிரூபிச்சாலும் சரி, ஊரே ஒண்ணா கூடி ஒரே விஷயத்த சொன்னாலும் சரி, உண்மை உண்மைதான். என்னால முடியாதுனா முடியாதுதான். இப்படி இல்ல சொன்னா எப்படிங்க? கொஞ்சம் நிதானமா யோசிச்சு நல்லபடியா நடந்துக்கங்க. இதை பாருங்க, உங்க எல்லாரும் மேலயும் நான் எவ்வளவு மரியாதை வச்சிருக்கேன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த மரியாதைக்கு உட்பட்டு நான் இதுதான் ஏன் குழந்தைன்னு ஒத்துக்கிட்டேன்னா, இந்த குழந்தைக்கு ஸ்வேதா தான் அம்மான்னு நான் ஏத்துக்க வேண்டியதா இருக்கும். அப்படி அதை ஏத்துக்கிட்டா ஸ்வேதா தான் என் மனைவின்றது ஏத்துக்க வேண்டியதா இருக்கும். ஆனா அது உண்மையே இல்லையே. சத்தியமா சொல்றேன், இந்த குழந்தைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இந்த பிரச்சனை வரக்கூடாதுக்கு தான் ஆரம்பத்துல இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நினைக்கிறேன். எங்க வெண்ணில ஏன் போண்டாட்டிங்க? எங்க குழந்தைங்க நாங்க பேர் வச்சு இன்னைக்கு தொட்டில போட போறோம், அதே விசேஷத்தை அந்த குழந்தைக்கு நான் பண்ண மாட்டேன்னு சொல்றது என்னங்க தப்பு இருக்கு? தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. என் வயித்துல பிறந்ததுக்காக இந்த குழந்தை என்னங்க பாவம் பண்ணுச்சு? வெண்ணிலா வயித்துல பிறந்ததுனால இந்த குழந்தைக்கு மட்டும் அம்மா அப்பாவோட அன்பு பாசம் அரவணைப்புனு எல்லா விஷயமும் கிடைச்சிட்டு இருக்கு. ஏன் குழந்தை மட்டும் என்ன பாவம் பண்ணுச்சு சொல்லுங்க. யார் என்ன பேசினாலும் கடைசியில என் மாமா சொல்றதுதான் ஜெயிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால இனிமே அடங்கி போறதில்ல, அதிரடிதான்னு நான் முடிவு பண்ணிருக்கேன். எனக்கு தேவையான பதில் கிடைக்கும். அது வரைக்கும் நான் இந்த விளையாட்டை நிறுத்த மாட்டேன்.